Hi friends, welcome to my channel. இன்னு நமக்கு வளர ஹெல்த்தியாயிட்டுள்ள நெல்லிக்கை கொண்டுள்ளொரு ஜூஸ் தயாராக்காம். இதில் பிரதானமாயிட்டு அடங்கிட்டுள்ளது நெல்லிக்கையும் பச்சமாங்கையான. அநேகம் ரோகங்களோட ஔஷதமாய நெல்லிக்கையில் வைட்டமின் சி தாராளம் அடங்கிட்டுண்டு. அதாவது ஒரு ஓரஞ்சில் உள்ளதினேக்கால் வளர இரட்டியான. இப்போ பல குட்டிகளுக்கும் காழ்ச்சக்குறவரு பிரச்சனான. அது பெஸ்ட் மருந்தான நெல்லிக்கை. அதுபோல தான் முடி கொழிச்சிலும் அகால நரக்கையும் நம்ம நெல்லிக்க உணக்கி பிடிச்சும் அல்லாதையும் தலையில் தேய்க்காறு. என்னால் அதினேக்காளக்கு ஒத்திரி இரட்டி குணம் செய்யும் இங்கே ஜூஸ் ஆக்கி கழிக்கையாணில். அரை லிட்டர் வெள்ளத்தில் ஜூஸ் தயாராக்கானாய்ட்டு அஞ்சு வலிய நெல்லிக்கையும் ஒரு இடத்தரம் மாங்கையும் வேணும். மூணு காந்தாரி மிளகு கூட வேணும். எரிவு கூடுதல் இஷ்டம் உள்ளவரானி அஞ்செண்ணம் சேர்க்காம். மிக்ஸியட ஜாறிலேக்கு நெல்லிக்கையை குரு களஞ்சிட்டு சிறிய கஷ்ணங்களாக்கி முறிச்சிட்டு கொடுக்க. நீங்கள் எந்த சானல் ஆதாய்ட்டான காணுந்தெகில் தயவாயும் ஒன்று சப்ஸ்கிரைப் செய்தேக்கனே. ஈ வீடியோக்கு தொட்டு தாழை காணும் சுவந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி தொட்டடுத்து வரல பெல்லைக்கன் க்ளிக் செய்து ஓள என்ன ஓப்ஷன் தான் கொடுத்தால் ஞானிடன ஓரோ வீடியோயும் அப்பப்போ தான் நீங்களுக்கு நோட்டிஃபிக்கேஷன் லபிக்கும். மாங்க தோல் களஞ்சிட்டு சிறிய கஷ்ணங்களாக்கி இட்டு கொடுக்க. ஓரோ ஜூஸ் தயாராகும்போதும் அதுனுசரிச்சிட்டுள்ள சாதனங்கள் தண்ணியாயிருக்கணும் சேர்க்கேண்டது. வளரேற குணங்கள் அடங்கிட்டு பச்சமாங்கிலும் வத்தியஸ்தாய் தம்மில் சேராத்த சாதனங்கள் கொண்டு ஒன்றும் உண்டாகி கழிக்கருது. அது சிலப்போ நீங்களுக்கு விபரீத ஃபலமாயிருக்கும் உண்டாக. ஈ ஜூஸில் இஞ்சி சேர்க்கண்ட, அதுபோல தான் மதுரமல்ல உப்பான ஞானிதில் சேர்க்கிறது. பஞ்சசார சேர்த்தான நெல்லிக்க ஜூஸ் தயாராகனெகில் மாங்கையோ முளகோ நாரங்கையோ சேர்க்கண்ட, பகரம் குறச்சு பச்ச முந்திரி சேர்த்தால் மதி. அரை கிளாஸ் வெள்ளம் கூட சேர்த்துட்டு நன்னாய்ட்டு நடிச்செடுக்க. ஜூஸுகள் தயாராகும்போது கழியினதும் நன்னாய்ட்டு திளப்பிச்சு நல்லவண்ணம் தணுப்பிச்ச வெள்ளம் தான் சேர்க்கணும். நான் புதின இல சேர்க்கன் மறந்து போய், ரெண்டு இல சேர்த்தால் மதி, கூடுதல் சேர்க்கருது. ஒரிக்கல் கூட நடிச்செடுக்க. புதின நல்லதான, பிரத்யேக மணம் உண்டாகும். என்னாலும் ஒத்திரி கழிக்க பாடில்ல. நாய்ட்டு அரஞ்சு கிட்டு இனி இதுலேக்கு ரெண்டு கிளாஸ் வெள்ளம் கூட சேர்த்து கொடுக்க. இனி இது நல்லவண்ணம் ஒன்று அரிச்செடுக்க. அது முன்பு ஆவசியத்தின் உப்பு சேர்த்து கொடுக்க. உப்பு சேர்க்கும்போது ஆதம் குறச்சு சேர்த்துட்டு ருச்சு நோக்கணும். கூடிப்போயால் நமக்கு குறக்கன் புத்திமட்டாயிருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு இளக்கி கொடுத்துட்டு நமக்கு அது அரிச்செடுக்க. அதுபோல தான் காந்தாரி மிளகு பி பி நியந்திரிக்கெங்கிலும் ஒத்திரி கழிக்க பாடில்ல. ஒரு ஜாறிலாக்கிய சேஷம் நமக்கு சர்வ் செய்யாம். பிரமேகம் உள்பட பல ரோகங்களுக்கு மருந்தாயிட்டுள்ள ஹெல்த்தி ஆயிட்டுள்ள ஜூஸ் தயாராகி. நாறுகள் அடங்கிட்டுள்ளது கொண்டு தான் நேரிட்டு கழிக்கிறதான நல்லது. பட்சே அங்கே கழிக்க நமக்கு புத்திமட்டாயிருக்கும். அதுகொண்டான அரிச்செடுக்கிறது. வீடியோ நீங்களுக்கு இஷ்டமாயெகில் லைக் செய்யும் கமெண்ட் செய்யும் பரமாவதி கூட்டுகாருக்கு ஷேர் செய்யும் மறந்து போகிறதே. அடுத்து நல்லொரு வீடியோயுமே காணாம். நன்றி.